அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் இன்று ஆடி கிருத்திகை, முருகனை எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் நினைத்தது நடக்கும், வாங்க தெரிஞ்சுக்கலாம். முருகனுக்குரிய கார்த்திகை விரதம் மாடி மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பானது. முருகப்பெருமானுக்கு சக்தி வேல் தந்து அதை வெற்றி வேலாக மாற்றியவள் அன்னை பராசக்தி. அவளுக்குரிய ஆடி மாதத்தில் முருகனை வழிபடுவதால் இருவரின் அருளையும் பெற முடியும். இந்த ஆண்டு 2 நாட்கள் ஆடி கிருத்திகை விரதம் அமைந்துள்ளது. இதனால் இது தனிச்சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. ஆடி கார்த்திகை விரதம் என்பது என்ன கேட்டாலும் எந்த வரத்தை தரக்கூடிய அற்புதமான விரத நாள். அதனால் இந்த நாளில் பலரும் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர். ஆடி கிருத்திகை அன்று எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த முறையில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பதை இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று கார்த்திகை விரதம். மாதம் தோறும் கார்த்திகை விரதம் வந்தாலும் தை, ஆடி, கார்த்திகை ஆகிய 3 மாதங்களில் வரும் கார்த்திகை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. சிவபெருமானின் நெச்சிக்கண்ணிலிருந்து வழிபட்ட தீப்பொறிகளில் 1000 இதழ் கொண்ட தாமரை மலர்கள் மீது விழுந்து 6 குழந்தைகளாக உருவெடுத்தது. இந்த குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்கள் ஏற்றனர். முருகப்பெருமானை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக எவர் ஒருவர் கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தையும் கந்தன் அருள்வான் என சிவபெருமான் வரம் அளித்தார். யாரெல்லாம் கார்த்திகை விரதம் இருக்கலாம்? குழந்தை இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் இருப்பதுடன் கார்த்திகை விரதம் இருப்பது சிறப்பானது. திருமணம் தடை உள்ளவர்கள், திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்கள், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்கிறவர்கள், பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் என்கிறவர்கள் ஆகியோர் கார்த்திகை விரதம் இருப்பது சிறப்பானது. வேண்டிய வரம் எதுவாக இருந்தாலும் அதை தரும் சக்தி படைத்தது கார்த்திகை விரதம். அதுவும் அம்பிகைக்குரிய ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆண்டு ஆடி கார்த்திகை ஜூலை 29ஆம் தேதியான இன்றும், நாளை ஜூலை 30ஆம் தேதியான நாளையும் 2 நாட்கள் இருக்கிறது. இந்த 2 நாட்களில் எந்த நாளில் எப்படி விரதத்தை துவக்கி எப்போது நிறைவு செய்வது என்ற குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஜூலை 29ஆம் தேதி பகல் 2:41 மணிக்கு துவங்கி ஜூலை 30ஆம் தேதி பகல் 1:40 வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. பொதுவாக கிருத்திகை விரதத்தை பரணியில் துவங்கி கிருத்திகையில் நிறைவு செய்வதுதான் வழக்கம். அப்படி பரணியுடன் சேர்த்து கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க ஜூலை 29ஆம் தேதி காலையிலேயே விரதத்தை துவக்கிடலாம். அன்னைக்கு காலையில உணவு எதுவுமே சாப்பிடாம பகல் மற்றும் இரவுல எளிமையான உணவுகளை எடுத்துக்கலாம். ஜூலை 30ஆம் தேதி காலை மற்றும் பகலில் உபவாசமாக இருந்து மாலையில் விளக்கேற்றி வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம். எப்படி விரதம் இருக்கணும்? 2 நாட்கள் விரதம் இருக்க முடியாதுன்றவங்க ஜூலை 30ஆம் தேதி முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையுடன் சேர்ந்து வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர தன்னைக்கு காலை மற்றும் பகலில் உபவாசமாக இருந்து மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். சிலருக்கு கார்த்திகைக்கு இலை போட்டு படைக்கும் வழக்கம் இருக்கும். அவர்கள் ஜூலை 30ஆம் தேதி காலை மட்டும் உபவாசமாக இருந்து பகலில் படையில் போட்டு வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். ஆடி கிருத்திகை வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம். ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு பால், பழம், பஞ்சாமிர்தம், தேன் கலந்த தினை மாவு போன்றவை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். முருகப்பெருமானுக்கு எது படைத்தாலும் தேன் கலந்து வைத்து படைப்பது மிக உயர்வான பலன்களை தரும். அன்றைய தினம் வீட்டில் சக்கோண தீபம் ஏற்றி 6 அகல் விளக்குகளில் நெய்வெட்டி தீபம் ஏற்றி வழிபடலாம். முருகப்பெருமானுக்குரிய திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல், வேல்விருத்தம் போன்றவை பாடி வழிபடலாம். வேல் வைத்து வழிபடுபவர்கள் வேலுக்கு பூஜை செய்து வழிபடுங்கள். ஆடி கார்த்திகை அன்று முருகப்பெருமானுக்கு கோவிலில் நடக்கும் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது முருகனின் மனதை குளிர வைக்கும். என்ன சொந்தங்களே, இன்றைய ஆடி கார்த்திகை தினத்தை எப்படி நாம் எந்த நேரத்தில் வழிபட்டால் முருகனுடைய அருள் நமக்கு கிடைத்து நினைத்தது நடக்கும் என்பது பற்றி தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். மேலும் உங்களுக்கு ரொம்பவே முருகரை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த ஆடி கிருத்திகை விரதத்தை நீங்க எப்படி மேற்கொண்டு வரீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஆடி கிருத்திகைக்கு நீங்க எந்த கோவிலுக்கு போக போறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ணுடைய நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களின் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.